நல்லா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இறைவனுடைய திருவருள் எல்லோருக்கும் இருக்கும். இன்றைக்கு நம்ம மேலும் சில வரிகளை சிவபுராணத்தில் பார்க்க இருக்கிறோம். 62-69 வரி வரைக்கும் பார்க்கலாம். போன காணொலியில் நம்ம இறைவன் தாய் சிறந்த தயாவான தத்துவனாக இருப்பதாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ மாசற்ற சோதி என்ற வரிகள் ஆரம்பித்து நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே என்ற 69 வரி வரைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சின்ன காணொலி தான், சில வரிகள் தான் இதில் இருக்குது பார்க்க முடியும். ஏன்னா செய்தி அவ்வளோ இருக்கு இது உள்ளுக்கு. ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே. எடுத்த உடனே இறைவனை சொல்கிறாரு, நீ மாசற்ற சோதி அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல அந்த வரி என்ன சொல்லுதுன்னு பார்க்குறேன். மலர்ந்த மலர் சுடரே, எப்படி ஒரு பூ ரொம்ப அழகாக மலர்ந்துருக்குமோ அந்த மாதிரி உன்னுடைய ஜோதி அந்த சோதியினுடைய சுடர் அவ்வளோ அழகாக மலர்ந்துருக்குது, அது மாசற்று இருக்குன்னு சொல்கிறார். ஒரு செய்தியை சைவத்தில் நம்ம சிந்திக்க வேணும். ஜோதி அப்படின்னாவே நெருப்பு இல்லைங்களா. நெருப்பு குற்றமற்றது தான், மாசுனா குற்றம், மாசற்றனா குற்றமற்ற. ஜோதி நெருப்பு சுடர் என்றாலே அது குற்றம் இல்லாததுன்னு தான் பொருள். ஏன்னா ஐம்பூதங்களில் நான்குமே சார்ந்ததன் வண்ணம். இப்போ வானம் இருக்கு, பகலில் நீளமாக பார்க்குறோம், இரவுல கருப்பாக பார்க்குறோம். அதே மாதிரி காற்று இருக்கு, காற்றும் அப்படி தான், அதோட புகை கலந்து போனுச்சுன்னா புகையாக பார்க்குறோம் நம்ம. அதுக்கடுத்து நம்ம நீரை பார்க்குறோம், அது சொல்லவே வேணாம், அதுக்கு வடிவமும் இல்லை வர்ணமும் இல்லாமல் எதை கலந்தாலும் அதுவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மண்ணும் அப்படி தான், ஒரு என்ன வண்ணத்தில் செம்மண்ணில் இருந்தால் சிகப்பாகவும் இல்லைங்களா, நீர் குழைச்சோம்னா அப்படி தான் அதோடைய வண்ணமும் மாறுது, அந்த மண்ணும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நெருப்பு மட்டும்தான் தன்னிறமான பொன்னிறத்திலேயே தான் இருக்கும். எது அதுக்குள்ளே தூக்கி போட்டிங்கனாலும் அது நல்ல பொருளோ கெட்ட பொருளோ அதை சுட்டு எரித்து வெண் சாம்பலாக கொண்டு வந்துடும். தன்னிடத்திலே வருகின்ற குற்றத்தை மாற்றி நல்ல ஒரு பொருளாக மாற்றிவிடக்கூடிய தன்மை நெருப்புக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ சோதியே மாசற்றது தான், ஏன் இங்கே மாசற்று அப்படின்னு திருப்பி சொல்கிறாருன்னா, எல்லாம் நம்மளால தான். ஒரு சிக்கல் நமக்கு ஒன்று வந்துருச்சுன்னா யாரை மொதல் குறை சொல்லுவோம், கடவுளை தான் குறை சொல்லுவோம். ஒரு வீடு குடி போகும்போது ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா கடவுளாலன்னுவோம். கண்டதையும் சாப்பிடுவோம். ஒரு நோய் வந்துருச்சுன்னா கடவுளால தான்னுவோம் இல்லைங்களா. ஒரு திருமணம் தடைபட்டு போச்சுன்னா கடவுளால தான் சொல்லுவோம். எது பார்த்தாலும் கடவுளால தான்னுவோம். ஒரு சுனாமி வந்துருச்சுன்னா கடவுளுக்கு கண் இல்லை காது இல்லை மூக்கு இல்லைன்னுவோம். இறைவனை எப்பொழுதுமே ஒரு சுயநலவாதியாகவும் குற்றவாளி போலவும் பார்க்கறது தான் விலங்கு மனம். போனவங்க காணொலியை சொன்னேன் இல்லைங்களா, பகுத்தறிவு இல்லாத நமக்கு எல்லாமே இறைவனுடைய செயல் தான் தோணும். அதனால தான் சோதியே மாசற்றது, இவர் மாசற்ற சோதின்னு ஆரம்பிக்கிறார். மணிவாசகர் எப்படி இறைவனை நமக்காக நிறுவ முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவர் சொல்கிறாரு, மாசு அற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே. இப்படி ஒரு அழகான சுடராக நீ இருக்கிற மலர் போல. அப்புறம் சொல்கிறாரு, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. இது 63 வரி. தேசனே, முன்னுக்கும் ஒரு முறை தேசு அப்படின்னா நான் ஒலின்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல தேசனே என்பது குரு முதல்வனே அப்படின்னு எடுத்துக்கணும், குருவே அப்படின்னு எடுத்துக்கணும். தேசனே தேன் ஆர் அமுதே. அமுதுனா என்ன, நமக்கு மரணம் இல்லா பெருவாழ்வை தருவது அமுதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா பிறவிக்கு மருந்தாக இருப்பவனே அப்படின்றாரு. தேன் வேற சொல்றாரு, ரொம்ப இனிமையானவனே, இனிமை நிறைந்தவனே, பிறவிக்கு மருந்தாக இருப்பவனே அப்படின்னு சொல்றாரு. சிவபுரனே அப்படின்னா சிவலோகத்தை ஆள்பவனே அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரைக்கும் போறோம். பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு சொல்றாரு. பாசமாம் பற்று, நம்மளை பற்றி கொண்டு நமக்கு பற்று ஏற்படுத்துகின்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாசம் ஆணவம் கர்மம் மாயை என்பது. இந்த ஆணவம் தான் நமக்கு காமம் வெகுளி மயக்கமெல்லாம் ஏற்படுத்துதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இந்த பாசங்களை ஏற்படுத்துகின்ற பற்றுன ஆசை, இதை ஏற்படுத்துகின்ற ஆணவத்தை கண்மத்தை மாயையை அறுக்கின்றவன் யாரு அப்படின்னு சொல்கிறா, இறைவன் தான். அறுத்து பாரிக்கும் ஆரியன், பாரிக்கும்னா விரிவுபடுத்துறது. எதை விரிவுபடுத்துறாரு, நம்முடைய உயிர் அறிவை. உயிருக்கு அறிவு இச்சை செயல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும். தெரியலன்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், உயிருக்கு இயற்கையாகவே அறிவு இச்சை செயல் இருக்கு. ஆனால் அது செயல்பட முடியாமல் ஒரு இருளாக வந்து மறைத்து கொண்டு இருப்பது இந்த ஆணவத்தினுடைய செயல்.
அப்ப இந்த ஆணவத்தினுடைய அந்த இருளை செய்கின்ற தன்மையை அறுத்து நம்முடைய உயிர் விளக்கம் பெறும்படியாக செய்கின்ற ஆரியனே, ஆரியன்னா நம்மளுக்கு தெரியும் ஆசிரியன்னு சொல்லலாம், அல்லது மேலோன் மேலானவர்களையும் நம்ம ஆரியர்கள்னு சொல்லலாம். பூநூல் போட்டிருக்க ஆரியர்கள் தான் ஆரியர்கள் இல்லை, சைவத்தில் ஆரியர்கள் என்றால் ஆசிரியன் அல்லது மேலானவர் என்பது தான் பொருளாக இருக்கின்றது. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இந்த ரெண்டு வரியை ஒன்னா படிச்சா நல்லது. நேச அருள் புரிந்து, இறைவன் என்ன பண்றாரா அப்படின்னா, நேச அருள் புரிந்து, நேசம்னா முன்பே சொன்ன அன்பு, அன்பு அன்பு என்று இங்கே சொல்றது என்னன்னு கேட்டா, உயிர்களுக்கு வர வேண்டியது அன்பை கடந்த இரக்க குணம், அந்த இரக்க குணத்தை நமக்கு நெஞ்சில வைத்து அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. வஞ்சம்னா என்ன? வஞ்சத்தை செய்வது எது? ஆணவம் என்கின்ற ஒன்று. ஆணவம் என்ன வஞ்சம் செய்யுது நமக்கு? காமம் வெகுளி மயக்கத்தை கொடுக்குது. காமம்னா ஆசை, வெகுளினா கோபம், மயக்கம்னா சோர்வு. இந்த பண்புகளை கொடுப்பது ஆணவம். இதெல்லாம் அதனால தான் நாம் என்ன செய்கிறோம் அந்த உலகத்தில் வந்து, நம்ம எது நிலை இல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் நிலைன்னு நினச்சி மயங்குறோம் இல்லைங்களா, அதையெல்லாம் கெடும்படியாக, அதை பற்றி முன்னுக்கும் உள்ள காணொலியில் நிறைய சொல்லிட்டேன், அதையெல்லாம் கெடும்படியாக செய்து நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. அடுத்தவரே, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராது அப்படின்றது பெயராது அப்படின்ற சொல்லிலிருந்து வந்தது. இப்போ ஒரு மரம் இருக்கு அல்லது ஒரு செடி இருக்கு, அந்த செடியை பெயர்த்து இங்கே கொண்டு வந்து நடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அங்கேருந்து அதை தோண்டி எடுத்து அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வான்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ பெயருதல் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறுதல். இங்கே பெயராது பேராதுன்னா பெயராதுன்னு அர்த்தம். பெயராது நின்ற அப்படின்னா நம் உள்ளத்தில் வந்து இருக்கின்ற இறைவன் இடம் பெயருவதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை சுந்தரர் ரொம்ப அருமையாக சொல்லுவார் ஒரு பாட்டில், நொந்தா நுண்சுடரே நுனையே நினைந்திருந்தேன் வந்தாய் போயறியாய் அப்படின்னு சொல்கிறாரு. இறைவன் நம்ம உள்ளத்தில் வந்துட்டாருன்னா அதிலிருந்து அவர் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு முன்னிக்கே இதையே மணிவாசகர் சொல்கிறத நம்ம பார்க்கலையா, அதை தான் அவர் சொல்கிறாரு. பேராது நின்றாரு, அதுக்கு என்ன காரணம்? பெரும் கருணை. கருணை மட்டும்தான் காரணம். இறைவனுக்கு நம்ம இடத்துல எதுவுமே வேணாம், எந்த ஆசையும் இறைவனுக்கு நம்ம இடத்துல இல்லை. நாம் இந்த ஆணவ பிடிப்பிலிருந்து விடுபடணும் அப்படின்ற பெரும் கருணையை தவிர இறைவனுக்கு எதுவே எதுவும் இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, பேராது நின்ற பெரும் கருணை பேர் ஆறே. ஆறுனா நதி நம்மளுக்கு தெரியும், அவன் பெரிய ஆறு போன்றவன் அப்படின்னு இறைவனை சொல்கிறார். அடுத்த வரியில் சொல்கிறாரு, ஆறார் அமுதே அளவிலா பெம்மானே அப்படின்னு சொல்கிறாரு. அமுதே 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 நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அமுதத்தை நம்ம சாப்பிட்டோம்னா சாகா வரம் கிடைக்கும். இறைவனை அமுதம்னு சொல்கிறது இந்த பிறவிக்கு மருந்தாக இருப்பவர், மீண்டும் பிறவி வாராத நிலைக்கு கொண்டு செல்பவன். ஆறா அமுதே அப்படின்னா சாப்பிட சாப்பிட திகட்டாத உணவே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னமுதம் போன்றவனே அளவில்லா பெம்மானே அப்படின்னா, பெம்மான் அப்படின்னா பெருமைகள் பல உடையவன் அர்த்தம். அதில் அளவிலா பெம்மான் அப்படின்னா ரொம்ப பெருமைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரையில் சொல்கிறாரு, ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒலியானே. அற்புதமான வரிகள். ஓராதார் அப்படின்னா யாருன்னா, ஆராய்ந்து அறியாதவர்கள். மதிய நான் சொன்னேன், விலங்கு மனத்தால் நான் என்ன பகுத்தறிவு இல்லாதவர்கள். எல்லாத்துக்கும் கடவுள் தான் குத்தம், எது செஞ்சாலும் கடவுள் தான் குத்தம். சொந்த முயற்சி எடுக்கிறது எதுவும் இல்லை, எல்லாம் கடவுள் தான் கடவுள் தான் கடவுள் தான். ஒரு தோல்வி வந்தால் கடவுள் தான், வெற்றி வந்த கால் கடவுளுடைய நினைவு இல்லை. இவங்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆராய்ந்து அறியாதவர்கள். ஒரு சமயத்துக்கு இன்னொரு சமயம் கூட பார்த்தீங்கன்னா அதை ஒப்பிட்டு பார்த்து, உன் சமயம் நல்ல சமயம், என் சமயம் கெட்ட சமயம் அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆராயாதார்கள். அதனால் ஓராதார் உள்ளத்து, உள்ளத்துனா அவங்களுடைய உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே. முத உள்ள ஒலிக்கும் என்பது ஒளிந்து கொள்வான். ஒளியானேன் என்றால் வெளிச்சமானவன், ஜோதியானவன், அவன் சுடரானவன், அவன் ஒளிதான், பெரிய வெளிச்சம்தான். ஆனால் ஆராய்ந்து அறியாதவர்களுக்கு அவன் ஒளிந்து கொள்வான். அப்படின்னா என்ன?
இல்லை கடவுள் தான் குற்றம் அது இதுன்றவங்களுக்கு ஆமாப்பா அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவாரு. கவனமாக இருக்கணும் நம்ம. அப்புறம் சொல்கிறாரு, அப்படி ஒழிஞ்சிக்கிட்டு என்ன தான் செய்வார் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம கைவிட்டுருவாரா அப்படின்னு கேட்டால் அடுத்த வரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. பல பிறவிகளில் நம்மளை செலுத்தி 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 படித்தமே, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி படித்தமே, அப்படி பல பல பிறவிகளில் நம்மளை தள்ளி தள்ளி செலுத்தி செலுத்தி நல்ல குருமார்கள் வாய்க்க பெற்று அவர்களுடைய சொல் கேட்டு பிறகு இந்த உண்மையான உரைகளை திருமுறைகளை சாத்திரங்களை வாசித்து படித்து கொள்ளக்கூடிய ஒரு குருமார்கள் நமக்கு கிடைத்து அதை படித்து அதை புரிந்து கொண்டு இவற்றையெல்லாம் உருகுகின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுத்துவான். நீராய் உருக்கி அப்படியே நம்மளை உருக பண்ணிடுவார். ஐயோ இறைவா நீ இவ்வளவு நல்லவனா எனக்கு தெரியாமல் போச்சே என்று உண்மை உண்மையாக உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. உயிருக்கு உயிராக ஆறுயிராக இல்லைங்களா, பிரிய ஒண்ணாத பிரிவாற்ற ஒண்ணாத பிரிய முடியாத அந்த ஒரு நிலையை முதல்ல எப்படி ஒளிந்து கொண்டான், யா ஆராய்ச்சி பண்ணாதவங்களுக்கு எப்படி ஒளிந்து கொண்டான், எப்போ நம்ம தெரிந்து கொண்டு உருகிறோமோ பிரிவாற்றாமை நமக்கு ஏற்படுத்துகின்ற அளவில் இறைவனை நான் இனி பிரிந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி உருகிற அளவுக்கு நம்மளை உருக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. இல்லை நம்மளை உருக்கத்தை ஏற்படுத்தி உயிருக்கு உயிராக நின்று நம்மை காப்பான் அப்படின்னு இந்த 69வது வரி விளக்கம் சொல்கிறார். அடுத்த சில வரிகளை அடுத்த காணொலியில் காண்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை.